Hello friends, welcome back to my channel. So, Skin and Hair Care. Inikku nama paakaporadhu oru skin care video da. Beetroot vechittu eppadi nama face cream seidhundha paakaporom. Idhu romba simple ana romba effective. Beetroot vandha nammoda skin ku romba nalladhu. Idhu vandha nama skin-a bright aakkuradhukku, naturally pinkish or glow kudukkuradhukku idhu romba help pannum. Adhu mattum illama pigmentation problem, dark circles problem, acne problem, wrinkles problem idhu ellathume remove pannum. Nammukku vandhu open poses irichu adha close pannradhukku idhu rombave help pannakoodiya oru porul. Idhu vandhu ella vagaiyana skin type irukku. யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க பொருள் பாத்தீங்கன்னா அலுவேரா. அலுவேரா ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்னே ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சன் பர்ன்னால வர ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் கூட. அதனால கண்டிப்பா அலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் அலுவேரா ஜெல் யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது கிடைக்கிற பிளான்ட் அலுவேரா ஜெல் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கடையில கிடைக்கிற அலுவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும், ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்றதுக்கும், ஆக்னே ப்ராப்ளம் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலுவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அலுவேரா ஜெல் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கலர் எதுவும் சிக்காம இருக்கிற நேச்சுரல் அலுவேரா ஜெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க பொருள் பாத்தீங்கன்னா லெமன். லெமன் வந்து ஒரு 4-5 டிராப் வரைக்கும் இருந்தாலே போதும். இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் இருந்தாலே போதும். இதை வந்து ரெண்டா கட் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவினதுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து மிக்சி ஜார்ல போட்டு அடிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துருவினீங்கனாலே போதும். இப்ப இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தா நமக்கு போதும். இது வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதை வந்து அழுத்தி பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருந்தா நமக்கு போதும். இது இதுல வந்து நான் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அலுவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூனா இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் சேருங்க. சின்னதா இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா க்ரீமியா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நமக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 1-1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டா சேர்த்துக்கோங்க போதும். இந்த அளவுக்கு க்ரீமியா வர அளவுக்கு நீங்க வந்து அலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 4-5 டிராப் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டா போதும். நீங்க ஹாஃப் லெமன் எல்லாம் பிழி வேண்டியதுல ஒரு 4-5 டிராப் வரைக்கும் விட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு டைட்டான கண்டெய்னர்ல போட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது உங்க ஃபேஸ்ல மட்டும் கொஞ்சமா எடுத்து லைட்டா நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்க மார்னிங் எழுந்திரிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல இருக்க எல்லா வகையான ப்ராப்ளம் சரியாயும், உங்க ஸ்கின்க்கு வந்து நேச்சுரலாவே ஈவன் டோன் கிடைச்சி நல்ல பிரைட் ஆகும் உங்களோட ஸ்கின்னு. நெக்ஸ்ட் இது வந்து நீங்க அப்படி நைட் என்னால யூஸ் பண்ண முடியல அப்படி சொல்றவங்க வந்து பகல்ல நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரமாவது நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபேஸ்ல இருக்க எல்லா வகையான ப்ராப்ளமும் சரியாயி உங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு பிரைட்டனும் ஈவன் ஸ்கின் டோனும் கிடைக்கும். ஒரு பிங்கிஷ் க்ளோவும் இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.